சென்னை மாநகராட்சி பள்ளிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தவிர்த்துவிட்டு சமஸ்கிருத பாடல்களை ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், விவரங்களை பதிவு செய்க. வணக்கம் பாலாஜி. அது சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளியில் எல்கேஜி யுகேஜி மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் சமஸ்கிருத பாடலை வந்து இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீடியோ வந்து வெளியாகி இருக்கு. குறிப்பா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி இரட்டை அதாவது இருமொழி கொள்கை மட்டுமே வந்து கொண்டுள்ளதாக வெளியா அரசின் முதலமைச்சரும் சரி, மற்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து அர்த்தத்தை இரட்டை அதாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாய்க்கையே இருமொழி கொள்கை மட்டுமே தமிழகத்தில் என வாய்க்கையே பேசும். ஆனால் தற்போது இந்த காட்சி வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த வெடியா அரசோட இரட்டை வேடத்தை மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திருக்குது. குறிப்பா சென்னை மாநகராட்சி நடத்த அரசு பள்ளியான சென்னை மாநகராட்சி நடத்தக்கூடிய பள்ளியில் சமஸ்கிருத பாடல் வந்து மாணவ மாணவர்கள் என்றால் எல்கேஜி யுகேஜி படிக்கக்கூடிய ஒரு சிறிய குழந்தைகளுக்கு இந்த சமஸ்கிருத பாடலை போதித்திருக்கிறார்கள். அப்போது தற்போது தமிழக மக்கள் மத்தியில பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கேனே சொல்லலாம். ஒவ்வொரு கூட்டங்களிலும் சரி, ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் சரி, உயர்கல்வித்துறை அமைச்சரும் சரி, மற்ற அமைச்சர்கள் அனைத்து அமைச்சர்களுமே திமுக உடைய திராவிட மாடல் என சொல்லக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் இருமொழி கொள்கை மட்டுமே கடைபிடிக்கப்படுகிறது என தொடர்ந்து வாய்கிழிய பேசி வருகிறார்கள். ஆனால் தற்போது அவர்களுடைய வேஷம் வந்து கலைந்து விட்டதுனே சொல்லலாம். இதே போல பொன்முடியை பொறுத்த பொன்முடியும் சரி, அன்பில் மகேஷும் சரி, இரு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே இது போல இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை என தொடர்ந்து வாய்க்கையை பேசி வருகிறார்கள். ஆனால் அரசு நடத்தக்கூடிய இந்த பள்ளியில் இந்த சமஸ்கிருத பாடல் போதித்திருப்பது பெரியும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா தமிழக மக்கள் மத்தியில இந்த நிகழ்வு என்பது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து திமுக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, எந்த கொள்கை கொண்டு வந்தாலும் சரி, அந்த கொள்கைக்கு மாறாக நடப்பதுதான் திமுகவோட பெரிய ஒரு வேஷமாக தான் கருதப்படுது. இதுல குறிப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் இதே போலதான் வந்து இருமொழி கொள்கை அதாவது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து ஒரு போட்டோ ஷூட் அரசாக நடத்தக்கூடிய முதலமைச்சர் தற்போது இந்த மாநகராட்சி பள்ளியில் சமஸ்கிருத பாடல் ஆசிரியர்கள் வந்து போதித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. ராம்குமார்.